அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நினைவூட்டக்கூடிய அந்த தினத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கொடுங்கோல் மனநிடத்திலே அந்த மனநிடத்திலே செய்யக்கூடிய அந்த விவாதம், அவனிடத்தில் எடுத்து செய்ய சொன்ன அந்த விதம், அவனிடத்துல மார்க்கத்தையும் அல்லாஹையும் பற்றி சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குரானிலே அல் பக்ராவிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த மன்னனிடத்தில் போய் சொல்கிறார், தனக்கு அல்லாஹ் ஆட்சியையும் அதிகாரத்தையும் கொடுத்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரோடது இறைவனை குறித்து தர்க்கம் செய்கிறான். அந்த மன்னன் அல்லாஹுவை குறித்து தர்க்கம் செய்கிறான். என்ன, உன்னோட பெரியவன், உன்னோட இறைவன் ரொம்ப பெரியவனா, உன்னோட இறைவனை பற்றி நீ பேசிக்கிட்டு இருக்கிற என்று அந்த மன்னர், அந்த கொடுங்கோலன் மன்னன் தர்க்கம் செய்கிறான். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போது பாருங்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அந்த மன்னனிடத்துல சொல்கிறாங்க, என் இறைவன் உயிரை கொடுப்பவன், மரணிக்கவும் செய்பவன், அவன்தான் உயிரையும் எடுப்பான் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லும் பொழுது, அப்போ அந்த மன்னன் கொடுங்கோல் மன்னன் சொல்கிறான், நானும் உயிர் கொடுப்பேன், நானும் தான் மரணிக்க செய்வேன், இது என்ன பெரிய அதிசயமா, உன்னுடைய இறைவன் தான் உயிர் கொடுப்பான் உயிரை எடுப்பானா, ஏன் நானும் தான் உயிரை கொடுப்பேன் உயிரை எடுப்பேன் என்று விவாதம் செய்கிறான். எப்படி செய்கிறான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இயற்கையாகவே அவனுடைய அருளால் அவனுடைய ஆற்றலால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு உயிர் கொடுக்கிறான், அவன் நாடும் பொழுது மரணிக்க செய்கிறான். ஆனால் இவன் எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், இவன் எப்படி வாதிடுகிறான் என்று சொன்னால், அதிகாரமாக ஒரு திமுறாக அடக்கி ஆளுவதை போன்று அவனிடம் உள்ள கைதிகளை கொண்டு வருகிறான், கொண்டு வர சொல்கிறான். இரண்டு கைதியை கொண்டு வர சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முன்னால் நிறுத்தி, இதோ பார், நான் இவனை போ என்று விட்டு விடுகிறேன், இவனுக்கு நான் உயிர் கொடுக்கிறேன், இன்னொரு மனிதனை கொலை செய்கிறான், இங்கே பார், நான் இவனை மரணிக்க செய்கிறேன், நானும் தான் உயிர் கொடுப்பேன், நானும் தான் மரணிக்க செய்வேன் என்று விதாண்டாவாதம் செய்கிறான். கொடுங்கோலனாக இருக்கிறான், ஒரு மனிதனை விட்டு விட்டு, ஒரு மனிதனை கொலை செய்து விட்டு, நானும் தான் உயிர் கொடுப்பேன், நானும் தான் உயிரை எடுப்பேன், மரணிக்க செய்வேன் என்று விவாதம் செய்கின்ற அந்த நேரத்திலே, அந்த கொடுங்கோல் மன்னனிடத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் என்ன, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அவர் சொன்னாரா, நபி இப்ராஹிம் சொல்கிறாரு, அந்த மன்னனிடத்துல பார்த்து சொல்கிறாரு, என் இறைவன் என் ரப்பு சூரியனை கிழக்கே உதிக்க செய்கிறான், நீ மேற்கே உதிக்க செய் பார்க்கலாம். வளர்மையாக சூரியன் கிழக்கே தான் உதிக்கும், கிழக்கில் தான் சூரியன் உதிக்கக்கூடியதாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான், அப்படிதான் கால சக்கரம் சுழல்கிறது. ஆனால் என் இறைவன் கிழக்கே உதிக்க செய்கிறானே, நீ மேற்கே உதிக்க செய் பார்க்கலாம், முடியுமா? அல்லாஹுடைய கட்டளையின்படி சூரியன் சுழல்ந்து கொண்டிருக்குதே, அல்லாஹுடைய கட்டளைப்படி கிழக்கே உதித்து கொண்டிருக்குதே, அந்த சூரியனை இந்த மன்னனால் மேற்கே உதிக்க செய்ய முடியுமா? அவன் வாயடைத்து போகிறான் என்று நான் ரசூல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது, அந்த ஏக இறைவனை மறுத்த அவன் வாயடைத்து போனான். அல்லாஹ் எப்படியே குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், அவன் வாயடைத்து போனான். அநீதி இழைத்த கூட்டத்திற்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான், அவன் நேர்வழி காட்ட மாட்டான். அவன் அநியாயமாக விதாண்டவாதம் செய்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாருங்கள், அவர் எந்த அளவிற்கு அறிவுபூர்வமாக அந்த மன்னரிடத்திலே வாதிடுகிறார் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இது இதனால்தான், அவருடைய பண்பினால்தான், அவர் ஏகத்துவத்தை சொன்ன விதத்தினால்தான், அவருடைய தியாகத்தினால்தான் நாம் இந்த தியாக திருநாளை, ஹஜ் பெருநாளை இன்ஷா அல்லாஹ் கொண்டாட இருக்கிறோம். இன்னும் அவர் அல்லாஹ்விடத்திலே பேசிய அந்த உரையையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்ன கேட்குறாரு,
என் நிறைவா, நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லோருக்கும் ஒரு சிலர் நம்ம இடத்துல கேள்வி கேட்பது உண்மைதான், அது எப்படி அல்லாஹ் இறந்த பிறகு எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான், இறந்தோரை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிக்கிறான் என்று எல்லோரும் பல பேர் நம்ம இடத்துல கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். அல்லாஹ் அதற்கு திருமறை குர்ஆனிலே எத்தனையோ இடங்களில் அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறான், அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரே ஒரு கோரிக்கையை கேட்குறாங்க, என் இறைவா இறந்தோரை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காட்டு. கேட்குறாங்க பாருங்க, ஒரு ஆசை அல்லாஹ்விடத்தில் கையேந்திராங்க, என் இறைவா நீ மரணிக்க செய்கிற அவரை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காட்டு, எனக்கு காட்டுவாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அதுக்கு அல்லாஹ் கேட்குறான், நீர் நம்பிக்கை கொள்ளவில்லையா, நீ என் மேலே நம்பிக்கை கொள்ளவில்லையா என்று அல்லாஹ் வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்குறான். அதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என் இறைவா அவ்வாறு இல்லை, நான் நம்பிக்கை கொள்ளாமல் இல்லை, மாறாக எனது என் உள்ளம் அமைதி பெறுவதற்காக, என்னுடைய உள்ளம் அமைதி பெறுவதற்காக நான் கேட்குறேன். அதற்கு அல்லாஹ் சொல்கிறான், நான்கு பறவையை பிடிங்க. எத்தனை? ஒன்று ரெண்டு மூணு நான்கு பறவையை பிடிங்க, அவற்றை துண்டு துண்டாக வெட்டுங்க, அந்த துண்டு துண்டையாக வெட்டி அதை உங்களிடம் வச்சுக்கோங்க, அதை உங்களிடம் வைத்து கொள்ளுங்கள். பின்னர் அவற்றில் ஒரு பகுதியை எடுத்து ஒவ்வொரு மலையின் மீது வைங்க, அதில் ஒன்று ஒரு ஒரு பகுதியும் எடுத்து ஒவ்வொரு மலையின் மீது வைங்க, தூர மலைகள் இருக்கு இல்லையா அந்த மலைகள் மீது வையுங்க, பின்னர் அவற்றை அலையுங்கள், அது உம்மிடம் விரைந்து வரும். எப்படி நடக்குது? துண்டு துண்டா வெட்டின அந்த பறவை ஒரு ஒரு துண்டை எடுத்து ஒவ்வொரு மலை மீதும் தனித்தனியா வச்சு பின்னர் அதை அலையுங்கள், உம்மிடம் விரைந்து வரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை அல்லாஹ் கேட்டான், இதை அல்லாஹ் செய்து கொடுத்தான். பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ஏன்னா என்னுடைய உள்ளம் அமைதி உறதான். இப்படித்தான் பல இடங்களில் நாம் இறந்தோரை எவ்வாறு உயிர்ப்பிக்கிறோம் என்பதையும் அல்லாஹ் நிருபத்தையும் காட்டியிருக்கிறான். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய ஒரு அருள் எதுவென்று சொன்னால் இந்த நேர்வழி காட்டி திருமறை குர்ஆன். அல்லாஹ் சொல்லக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் அறிவியலாக இருந்தாலும், குடும்பவியலாக இருந்தாலும், மற்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது இந்த காலத்திற்கும் ஒத்துப்போகும். இன்னும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கும் ஒத்துப்போகும். இன்னும் நமக்கு பிறகு வர இருக்கக்கூடிய அந்த மறுமை நாள் வரைக்கும் இந்த திருமறை குர்ஆன் ஒத்துப்போகும். இது அல்லாஹுடைய வார்த்தை என்பதை இந்த திருமறை குர்ஆன் உறுதிப்படுத்துகிறது. இதிலிருந்து நமக்கு வர வேண்டிய பெறக்கூடிய படிப்பினை நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெறக்கூடிய மக்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.